காய்ஸ், நான் தான் உங்கள் கேஎஸ். இன்றைக்கி நாங்கள் என்னோடய பப்பிமா வீகிள் குட்டி மைத்ரியாவுக்கு எப்படி சாப்பாடு பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து என்ன, இது தால், இது அரிசி, இது ஒரு முட்டை, பம்ப்கின், பம்ப்கின் கேரட், அப்புறமா பீன்ஸ் போடுவோம். பம்ப்கின் எதுக்கு போடுறோன்னா குட்டிமா வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சில டைம் தெரியாமல் அவளோட சிட்டை சாப்பிட்ருவாள். ஸோ பம்ப்கின் போட்டால் அது சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பொட்டேட்டோவும் நாங்கள் போடுவோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ குட்டி, எப்படி உன்னோட சாப்பாடு பண்ணுறத பார்க்குறியா இல்லை பொட்டேட்டோ சாப்பிட வந்திருக்கியா? இப்போ தால், அரிசி, பம்ப்கின், கேரட், அப்புறமா பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோவை இந்த குக்கரில் வச்சு வேக ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் விசிலுக்கு வேக வைக்கணும். ஓகேவா? அப்புறம் ஸ்மாஷ் பண்ண அப்புறமா அதில் எக்கு வந்து லைட்டாக ஸ்டீம் பண்ணி போட்டுருணும். அவ்வளோதான். ஓகே ஓகே, அப்புறமா கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்புறம். இப்போ வந்து எங்கள் பப்பி வந்து ஒன்லி 80 days. ஸோ அதனால வந்து நாங்கள் எக்கு கொடுக்குறோம். 90 days மேலே ஆகிடுச்சுன்னா யூ கேன் கிவ் மீட் ஆல்சோ. மீட் அப்ராக்சிமேட்லி 50 grams. இப்போ மீட் பதிலாக நாங்கள் வந்து எக்கு அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ராயல் கெனல் பப்பி ஃபுட் அதுவும் தரும். ஓகே வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யூ கேன் கிவ் கர்ட் ஆல்சோ. ஓகே, இது எல்லாமே தரலாமா? நம்ம எவ்வளோ இருக்குது பாருங்க. அண்ட் மை பப்பி, எங்கள் பப்பி காலையில் டெய்லி வந்து கவனும் அவங்க டேடியும் பனானா சாப்பிடுவாங்க. பனானா சாப்பிடும்போது அதுலேருந்து நாங்கள் கொஞ்சோண்டு தருவோம். கொஞ்சோண்டு பனானா சாப்பிடுவாங்க. யூ கேன் கிவ் பனானா அண்ட் ஆப்பிள் ஆல்சோ. ஓகே, ஸோ நம்ம இப்போ இட் ஷுட் நாட் பி எ ஸ்பைசி ஒன் ஆர் அ குக் வாட் ரா ஒன், இட் ஷுட் பி எ குக்குடு ஒன், தட்ஸ் இட். Okay. How we will give it to a small 6-month baby. Okay. That's it. அவங்க குட்டி வந்து பத்துக்கிட்டாங்க பத்துக்கிட்டாங்க இங்க பாருங்க பத்துக்கிட்டாங்க ஓகே, நம்ம எப்படி இதை பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் லைட்டா மஞ்சத்தூள் போடணும்னு சொல்லியிருக்காங்க மம்மி. ஏன் ஏன் மம்மி? மஞ்சத்தூள் இஸ் an antibiotic, so we can give it to dog also. Okay. But no other spices. ஓகே, நோ அதர் ஸ்பைஸு, சுப்பு காரம் எதுவுமே போடக்கூடாது, தான் மஞ்சத்தூள் தவிர. பாருங்கள். ஓகே, இது நல்ல ஹெல்த் தருமா பப்பி டாக்கு. இப்போ குக்கரில் எல்லாமே வேகுது. குக்கரை மூடி போட்டு மூட போகிறோம். ஓகே வாங்க. வெறும் ஒயிட் தான் போடுறோம், எல்லோ போடல. ஏன்னா குட்டி பப்பி இது. வாங்க நாங்க எல்லோ இருக்கு, உள்ள நாங்க ஒயிட் போட்டோம். ரெடி ஆகுது, ரெடி ஆகுது. ஆமா, சாப்பாடு இருக்கும் போதெல்லாம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. ஆமா, எங்க கூட எல்லாம் ஜாலியா விளையாடுவா. ஆமா. ஓகே காய்ஸ், இப்ப ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, எப்படி இருக்குதுன்னு தந்து பாக்கலாம். சூப்பரா இருக்கு. இப்ப இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுவோம் ஹேண்ட் கிரைண்டர் வச்சு. இது ஏன் பண்றோம்னா, இது குட்டி பாப்பால அதனால சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கணும்னு இந்த மாதிரி பண்ணுவோம். காய்ஸ் இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்ல மாத்திரம் சர்வ் பண்ணலாம். ஆமா, ஹாட்னஸ் போனோடனே சர்வ் பண்ணும். ஓகே, ஹாய்
கைஸ் இதான் என்னோட பப்பியோட டாக் ஃபுட். இது வந்து சூடானதுக்கப்புறம் என் பப்பிக்கு சர்வ் பண்ணுவோம். அதை எவ்வளோ விரும்பி சாப்பிடலான்னு அவள் சாப்பிடும் போது பார்க்கலாம். இதான் பூ. இங்கே பாங்க எங்கள் பாப்பா எப்படி பூ சாப்பிட போகிறான்னு. கம் கம் குட் கேர்ள். நல்லா இருக்கா சாப்பாடு? எப்படி இருக்கு? சரி நீ சாப்பிடு, நான் அப்புறம்